Hi students, this video helps you to learn the prose Two Gentlemen of Verona by A.J. Cronin. Already in the prose la namma paadi lesson paathirupom. Next lesson in the video la namma vandha enna panna porom appadina paaka porom. Last class la na vandha edhu varaikkum teach panna appadina I think you must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. We should greatly likely to go to the States, but here at present we have other plans. Last class la idha mudicham appdi nenikiren paarenga. The author A.J. Cronin adik munadi ungalku story theriyum. A.J. Cronin avurudeya friend vandu enna pandranga appdin paathna and the Alps malayudeya foot hills la vandu enna pannanga drive pannikitta and Verona city ku varuvaanga. So and the time da they meet Two small boys, Nicola and Jacopo. This story la namma paathittu vandirupom. Nicola and Jacopo had a more jobs, nariya jobs pannuvanga, they earn money. Idala vandu indha prose la namma story la konja konjama paathittu vandirupom. So ipo vandu enna panna porom appdin paathna kadasiya kepar. So you earn more money but you won't spend it. Neenga nariya sambarikringa adha vandu enna panna matringa, selav panna matringa. ஒரு வேளை இந்த நீங்கள் மணியை சேவ் பண்ணி அமெரிக்கா ஸ்டேட்ஸ் இது மாதிரி போகிறது ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கடைசியாக வந்து என்ன பண்ணுவார் ஆத்தர் கேட்பார். இல்லை, வி ஷுட் கிரேட்லி கோ டு த ஸ்டேட்ஸ், எங்களுக்கு ஐடியா இருக்குது, பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹவ் அதர் பிளான்ஸ். அதை விட எங்களுக்கு வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணுது இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுவானுங்க சொல்லுவானுங்க. வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் அதோடைய கண்டினியூவை பார்ப்போம். What plans? The author asked. What plans? He smiled uncomfortably. Just plans, sir. He answered in a low voice. Okay. So, இங்கே தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்றீங்க, என்ன ஒர்க் இருக்குங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த ஆத்தர் கேட்கும் பொழுது, ஜஸ்ட் பிளான்ஸ் சார், சும்மா ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ வாய்ஸில் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா சொல்கிறானுங்க. வெல் ஐ சைட் ஓகே, பரவாயில்ல, குட், நல்லது அப்படின்னு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். We are leaving on Monday. Is there anything I can do for you before we go? Nicola shook his head, but suddenly Jacopo said, Sir, he burst out. Every Sunday, we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. பாருங்க, next paragraph ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. Well, I said, okay, நல்லது. We are leaving on Monday. So the author A.J. Cronin சொல்கிறார் அந்த பசங்கள்கிட்ட, கண்டிப்பாக நாங்கள் மண்டே அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிட்டி வெரோனா சிட்டியை விட்டு என்ன பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. இஸ் தர் எனி திங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்குறேன். இஸ் தர் எனி திங் ஐ கேன் டூ, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ. நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட், பட் சடன்லி ஜகப்போ சேட், சார், ஹி பர்ஸ்ட் அவுட். எவ்ரி சண்டே வி மேக் எ விசிட் டு த கண்ட்ரி டு பொலேட்டோ, 30 kilometers ஃப்ரம் ஹியர். உடனே அவர் கேட்ட உடனே அதுக்கு நிக்கோலா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ஹி ஷூக் ஹிஸ் ஹெட், வேணாம் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிக்கோலா வந்து என்ன பண்ணுறான்னா, ஹி ஷூக் ஹிஸ் ஹெட், பட் சடன்லி ஜகப்போ சேட். ஆனால் வந்து என்ன பண்ணுறான் அவனுடைய பிரதர் ஜோகப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, சார், எவ்ரி சண்டே வி மேக் ஏ விசிட் டு த கண்ட்ரி டு பொலிட்டோ. ஸோ நாங்கள் எவ்ரி சண்டே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்ட்ரி, இங்கே வந்து ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் தான் ஸ்டேட்ஸில் இல்லை அந்த பிளேஸில். எவ்ரி சண்டே வி மேக் ஏ விசிட் டு த கண்ட்ரி டு பொலிட்டோ. பொலிட்டோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்து ஒரு சிட்டி அங்கே இருக்குது, அங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி சண்டே வி விசிட், நாங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வருவோம். 30 kilometers ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து ஒரு 30 kilometers இருக்குது அப்படின்னு ஜோகப்போ சொல்கிறான். யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ், நாங்கள் எப்பயுமே வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைசைக்கிளில் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறான். பட் டுமாரோ, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்டு, ஸோ நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார்,
ஸோ அதனால் நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்க, அந்த காரில் எங்களை வந்து என்ன பண்ணுங்கள், வர டுமாரோ சண்டே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த பொலைட்டா அப்படிங்கிற அந்த வில்லேஜுக்கு எங்களை கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு ஜோகப்பு வந்து என்ன பண்ணுவான், கேட்குறான். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூஜி ஹீ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப், ஹவர் ஐ ஆன்சர்டு ஐ வில் ட்ரைவ் யூ அவுட் மை செல்ஃப். என்ன சொல்கிற பாருங்க ஆத்தர், ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூஜி ஹீ மைட் ஹேவ் த சண்டே ஆஃப். ஸோ அவங்களுடைய கார் டிரைவரு நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம் லூஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து இந்த சண்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க லீவ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறேன், ஐ ஆன்சர் தட் ஐ வில் ட்ரைவ் யூ அவுட் மை செல்ஃப், நானே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஆத்தர் ஏஜே க்ரோனின் சொல்கிறார் த நரேட்டர். பாருங்கள், தேர் வாஸ் எ பாஸ். நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங்கர் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். என்ன பண்ணுறான்னு பாருங்கள், நிக்கோலா வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணான், ரெஃப்யூஸ் பண்ணான், அவனுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணான், பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஹி ஷூக் ஹிஸ் ஹெட் அப்படின்னு பார்த்தோம், அவன் இஸ் த நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட், அதுலேயே அவனுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னு தெரியுது, எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாம் கேட்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் ஜெகப்போ தான் வந்து என்ன பண்ணான், எங்களை வந்து ட்ராப் பண்ணுங்கள் சண்டே அன்றைக்கி அந்த புடைட்டு அப்படிங்கிற வில்லேஜுக்கு அப்படின்னு ஜெகப்போ தான் கேட்டான். ஸோ இப்போ பாருங்கள் நிக்கோலோடைய அந்த மைண்டை பாருங்கள், நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். உடனே அந்த ஜெகப்போ கேட்ட ஜெகப்போ வந்து என்ன பண்ணுறான், நிக்கோலா பார்க்குறான், எப்படி பார்க்குறான் அப்படின்னா கிளாரிங்னா லுக்கு தான் பார்க்குறான், எப்படி பார்க்குறான் இன் வெக்ஸேஷன். வெக்ஸேஷன் அப்படின்னு வச்சுக்க ஒரு அனாயன்ஸ் இரிட்டேஷன்ஸ் ஒரு ஒரு அனாயன்ஸ் ஒரு வெறுப்போடு பார்க்குற மாதிரி ஒரு இரிட்டேட்டோடு பார்க்குற மாதிரி வந்து என்ன பண்ணுறான் அவனுடைய பிரதர் ஜெகப்போவை பார்க்குறான். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், இட் ஓன்ட் பி எனி ட்ரபிள். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இட் ஓன்ட் பி எனி ட்ரபிள் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஹி பைட் ஹி ஸ்லீப் தென் இன் எ ரேதர் புட் அவுட் டோன் ஹி சேட் வெரி வெல், ஓகே இது வந்து எந்த ஒரு ட்ரபிளும் எனக்கு கிடையாது, ஓகே குட் நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். த ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன் வி ட்ரோவ் டு த டினி வில்லேஜ் சிட் ஹை அப்பான் த ஹில் சைன். ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் சுட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ் பட் டைரக்டட் பை ஜெகப்போ வி ட்ரீவ் அப் அட் எ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரௌண்டட் பை எ ஹை ஸ்டோன் வால். I could scarcely believe my eyes and before I could recover breath, my two passengers had leaped from the car. Next para parunga. So the following afternoon, odane vandha enna pandranga appdin paathana next afternoon vandha enna pandranga appdina we drove to the tiny village set high upon the hillside. So next அந்த author and the two small boys Nicola and Jacob ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படிን பார்த்தா travel போயிட்டு இருக்காங்க. We drove to the tiny village. Tinina small. ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்காங்க. அந்த வில்லேஜ் வந்து எங்கே செட் பண்ணியிருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹில் சைட் அப்பான் த ஹில் சைட் மலை மேலே இருக்குது. ஐ இமேஜின்டு தட் அவர் டெஸ்டினேஷன் சுட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். அந்த ஆத்தர் வந்து நினைக்கிறாரு சரி ஒரு அந்த வில்லேஜே வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் சைடில் மேலே இருக்குது. ஸோ இதில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கானுங்க. யார் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க யார் லீட் பண்ணுறாங்க வழி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கியா ஜெகப்போ தான் வந்து என்ன பண்ணுறான் வழி காமிக்கிறான். ஸோ அந்த வழியாக இவரும் வந்து என்ன பண்ணுறாருனா ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவங்க ஒரு வில்லேஜு ஹில் சைடு மேலே செட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டைரக்டட் பை ஜெகப்போ வி ட்ரீவ் அப் அட் த லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. ஸோ ஜெகப்போ தான் வந்து என்ன பண்ணுறான் லீட் பண்ணி வழியை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த வில்லேஜில். அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்க வி ட்ரீவ் பட்டிய லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. வில்லா அப்படின்னா ஒரு பங்களா மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒரு அதோடைய ரூஃப் வந்து ரெட் கலரில் இருக்குது லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். அந்த வில்லாவை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா ஒரு வால் இருக்குது. அந்த வால் வந்து எதால் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோன் ஹை ஸ்டோன் வால். ஐ குட் ஸ்கேஸ்லி பிலீவ் my eyes and before I could recover breath my two passengers had leaped from the car. So the author alla unda enna panna mudiyala appdi pathinchu namba mudiyala. I could scarcely believe my eyes avarude eyes avarale nambave mudiyala because yen appdi pathana before I could recover breath my two passengers had leaped from the car. So when they reached the
ஸ்டேஷன் அந்த பிளேஸுக்கு போன உடனே அந்த ரெட் ரூஃப்டு வில்லாவுக்கு போன உடனே டக்குன்னு அந்த டூ பேசஞ்சர்ஸ் அந்த ஸ்மால் பாய்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தோன்னா காரை விட்டு குதிக்கிறானுங்க. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் ஹி குட் ஸ்கேஸ்லி பிலீவ் மை ஐஸ், அவரால் அவருடைய ஐஸே நம்ப முடியல, நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறதே அவரால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல அப்படிங்கிறார். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவருடைய டூ பேசஞ்சர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே லீப்டு ஃப்ரம் த கார், பொத்துன்னு குதிச்சு ஓடுறானுங்க. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you'd like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. உடனே என்ன சொல்லிட்டு ஓடுறானுங்க பாருங்கள். We shall not be long, sir. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். Perhaps only an hour. கொஞ்ச நேரம் தான், ஒரு ஒன் ஹவர் தான் இருப்போம், சீக்கிரம் வந்துடுவோம். மேபி யூட் லைக் டு கோ டு த கஃபே இன் த வில்லேஜ் ஃபார் எ ட்ரிங்க். நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கள், ஒரு கஃபேக்கு போயிட்டு ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்றதா இருந்தால், ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் என்ன பண்ணுங்கள், போயிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா தி டிஸப்பியர்ட் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். ஸோ அந்த வால் கட்டி இருக்காங்களா அந்த வில்லாவை சுற்றி, ஸோ அதுக்கிட்ட போயிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறானுங்க, மறைஞ்சு போயிடுறானுங்க. After a few minutes, I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. ஸோ உடனே இந்த ஆக்கருக்கும் வந்து என்ன இருக்குன்னா ஒரு கன்ஃபியூஷன், எங்கே போகிறானுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்றதே தெரியல. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்கரும் வந்து என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி போகிறாரு. After a few minutes, I followed. அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. I found a grilled side entrance and determinedly rang the bell. ஸோ உள்ளே போனோடனே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, grilled entrance. ஸோ போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பெல் அழுத்துறாரு, ரேங் த பெல். எ ப்ளசன்ட் லுக்கிங் வுமன் வித் ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டகிள்ஸ் அப்பியர்ட். ஐ பிளிங்க்டு ஆஸ் ஐ சா தட் ஷீ வாஸ் ட்ரெஸ்டு இன் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் எ ட்ரைன்டு நர்ஸ். என்ன பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஹீ ஃபாலோடு த கேட், அந்த கேட்டுக்கு போகிறாரு, ரேங்க் த பெல், பெல் அழுத்துறாரு. அங்கே வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஒரு உமன் வராங்க. ஸோ அந்த உமனை பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் எ ட்ரெயின்டு நர்ஸ். அவங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருது ஒரு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அதுலேயே அவங்க நர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது, ஒரு ஸ்பெக்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நர்ஸுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு இந்த நரேட்டர், கேட்குறாரு, ஐ ஜஸ்ட் ப்ரவுட் டூ ஸ்மால் பாய்ஸ் ஹியர். ஓ எஸ். Her face lit up. She opened the door to admit me. Nicola and Jacopo, I will take you up. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ ஆத்தர் ஆஸ்க்டு த நர்ஸ், அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, ஐ ஜஸ்ட் ப்ராட் டூ ஸ்மால் பாய்ஸ் ஹியர். நான் இப்போ தான் ரெண்டு பையனை கொண்டு வந்து என்ன பண்ணேன், இங்கே ட்ராப் பண்ணேன், அவனுங்க இங்கே தான் வந்தானுங்க அப்படின்னு அந்த ஆத்தர் வந்து அந்த நர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. யா எஸ், அந்த நர்ஸுக்கும் தெரியுது. யா எஸ் ஹர் ஃபேஸ் லிட்டர், அவங்க அந்த நர்ஸோடைய ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு எமோஷ்னலாக, ஒரு எமோஷ்னல் நல்லா தெரியுது அவங்களுடைய ஃபேஸில் லிட்டர். ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ, என்ன உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு அந்த டோரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கலான் ஜாக்கப்போ, ஸோ அந்த டூ ஸ்மால் பாய்ஸும் வந்து யார், நிக்கலான் ஜாக்கப்போ தானே, ஐ வில் டேக் யூ அப், நான் வந்து என்ன பண்ணுறவங்களா அவங்கள்ட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை அட்மிட் பண்ணி அவரை அலோவ் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்க. ஷி லெட் மீ த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபிள் into the hospital. For hospital, the villa had become. So, அந்த விமன் அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே போகும்போது வெஸ்டிபிள் அப்படின்னா ஒரு லாபி, ஒரு ரூம், ஒரு அறை அந்த மாதிரி இருக்குது. அந்த வெஸ்டிபிளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வெஸ்டிபிள் வழியாக போகும்போது நான் போனேன் அப்படின்னா அங்காண்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital, the villa had begun. So, அந்த வில்லாக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது. At the door of a little cubicle, the nurse paused, put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. என்ன பண்ணுறாருங்க, அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல், கியூபிக்கல்னா ஏ ஸ்மால் ரூம், கியூபிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன அறை, ஏ ஸ்மால் ரூம். ஸோ அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்டு, உடனே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு ரூமுக்கிட்ட வந்த உடனே, கியூபிக்கல்கிட்ட வந்த உடனேவே அவங்க வந்து நின்றுட்டு புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ் அண்ட் வித் எ ஸ்மைல் பேட் மீ லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன்.
ஸோ அந்த அந்த ஸ்மால் ரூம் அந்த க்யூபிக்கல்கிட்ட வந்த உடனேவே அவங்க நிறுத்திட்டு அந்த டோர் வழியாக விண்டோ வழியாக வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, என்ன பார்க்க சொல்கிறாங்க. அந்த ஒரு கிளாஸ் டோர் இருக்குது, விண்டோ இருக்குது, அந்த வழியாக வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. த டூ ஸ்மால் பாய்ஸ் வேர் சீட்டட் அட் த பெட் சைட் ஆஃப் எ கேர்ள் ஆஃப் அபவுட் 20 ஹூ ப்ராப்ட் அப் ஆன் த பில்லோஸ் வியரிங் எ ப்ரெட்டி லேஸ் ஜாக்கெட் வாஸ் லிசனிங் டு தயர் சார்ட்டர் ரைஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர். ஸோ அவர் அந்த சின்ன ரூமில் ஸ்மால் ரூமில் வந்து இருக்கக்கூடிய அந்த டூ பாய்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேர்ள் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், த டூ பாய்ஸ் வேர் சீட்டட் அட் த பெட் சைட் ஆஃப் எ கேர்ள் ஆஃப் அபவுட் 20 ஒரு கேர்ள் ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டில் படுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த கேர்ள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வியரிங் எ ப்ரெட்டி லேஸ் ஜாக்கெட் வாஸ் லிசனிங் டு தயர் சார்ட்டர். அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பசங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சார்ட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, மர்மரிங் ஸ்மால் சவுண்ட்ஸ் ஏதோ மூணு மூணு திட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஹர் ஐஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர், ஒன் குட் சி அட் எ கிளான்ஸ் ஹர் ரிசம்பிளன்ஸ் டு ஹர் பிரதர்ஸ். அவங்கள பார்த்த உடனே தெரியுது ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா ஒருத்தவரை மாதிரியே இருக்கிறது, ஒருத்தவங்கள மாதிரியே இருக்கிறது. ஸோ ஒன் குட் சி அட் எ கிளான்ஸ், பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது ஹர் ரிசம்பிளன்ஸ், அவங்களுடைய அந்த பொண்ணுடைய அந்த கேர்ளுடைய ரிசம்பிளன்ஸ் பார்த்தா அந்த பசங்களோட மூஞ்சி மாதிரியே தெரியுது. அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் நிக்கலான் ஜாக்கப்போடைய சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. ஸோ அந்த பெட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ எ டிஷ் ஆஃப் ஃப்ரூட் அண்டு செவரல் புக்ஸ், சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, சம் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெட்டில் பக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறானுங்க, அந்த அங்கே பெட்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. Won't you go in? The nurse murmured. Lucia will be pleased to see you. So the nurse asked to the narrator. அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நரேட்டர் சொல்கிறாங்க, ஒன்ட் யூ கோயின், நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. த லூசியா வில் பி ப்ளீஸ்டு டு சி யூ, கண்டிப்பாக லூசியா வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து கேட்பாங்க. ஐ ஷூக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே, ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரியூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி, பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டாரேஸ் I drew up and begged her to tell me all she knew about these boys. என்ன சொல்கிறார் பாருங்கள், நர்ஸு கேட்குறாங்க won't you go in, நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. I shook my head, இல்லை நான் போகல, and turned away, அவர் திரும்பிட்டார். I felt I could not bear to intrude upon this happy family party. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஐ குட் நாட் பியர் இன் டு இன்ட்ரியூடு. ஸோ நான் தேவையில்லாமல் அவங்க அந்த அந்த சின்ன பையன் அந்த ஒரு பொண்ணு ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதை வந்து நான் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணலை, நினைக்கல, அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரியூடு அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி, பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டார் ஹேஸ் ஐ ட்ரீவ் அப் அண்ட் பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் ஷி நியூ அபவுட் த அபவுட் தீஸ் பாய்ஸ் ஸ்டாகஸ். அந்த மாடிப்படியில் கீழே வந்துட்டு என்ன பண்ணுற ஆத்தர் அந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாய்ஸை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ, தேவர் அவளும் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கிறா. தேவர் ஷி எக்ஸ்பிளைன்டு, குவைட் அலோன் இன் த வேர்ல்டு எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர் லூசியா. ஸோ நமக்கு தெரியுது லூசியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலான் ஜாக்கப்போடைய சிஸ்டர், 20 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேர் ஃபாதர் ஏ விடோவர் ஏ வெல் நோன் சிங்கர் ஹட் பீன் கில்டு இன் த இயர்லி பார்ட் ஆஃப் த வார். ஸோ நிக்கோலான் ஜாக்கப்போடைய ஃபாதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடோவர் ஏ வெல் நோன் சிங்கர் ஆல்சோ ஹட் பீன் கில்டு இன் த இயர்லி பார்ட் ஆஃப் த வார். ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம் நிக்கலான் ஜாக்கப்போடைய ஃபாதர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபாதரை ஒரு வாரில் ஆல்ரெடி இந்த கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் ஜெர்மனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெரோனா சிட்டி ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெர்மனிக்கும் இந்த வெரோனாவுக்கும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வார் நடக்கும். அந்த வாரில் வந்து இந்த நிக்கலான் ஜாக்கப்போடைய ஃபாதர் வந்து என்ன ஆகிடுவார், இறந்து போயிடுவாங்க, கில் பண்ணிவிடுவாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர் வேர்ட் எ பாம்ப் ஹேட் டெஸ்ட்ராய்டு தயர் ஹோம் அண்ட் த்ரோன் த த்ரீ சில்ட்ரன் இன் டு த ஸ்ட்ரீட்ஸ்.
ஸோ அந்த வாரில் அவங்களுடைய ஃபாதர் வாஸ் கில்டு அண்ட் ஆல்சோ தயர் ஹோம் வாஸ் டெஸ்ட்ராய்டு பை டெஸ்ட்ராய்டு பை எ பாம்ப். ஒரு பாம்பும் வந்து என்ன பண்ணுது, அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிவிடுது அவங்களுடைய ஹோமை. அண்ட் த்ரோன் த த்ரீ சில்ட்ரன் இன் டு த ஸ்ட்ரீட்ஸ். அதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்துடுறாங்க. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் ஏ கம்ஃபர்டபுள் அண்டு கல்ச்சர்டு லைஃப். தே ஹேட் ஆல்வேஸ் நோன் ஏ கம்ஃபர்டபுள் அண்டு கல்ச்சர்டு லைஃப். லூசியா ஹேட் பீன் ஹேட் ஹர் செல்ஃப் பீன் ட்ரைனிங் ஆஸ் எ சிங்கர் அண்ட் தே ஹேட் சஃபர்டு ஹாரிபலி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஹேட் ஆல்வேஸ் நோன் ஏ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு லைஃப். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கல்ச்சர்டு லைஃப்பை வந்து என்ன பண்ணாங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. லூசியா ஹேட் ஹர் செல்ஃப் பீன் ட்ரைனிங் ஆஸ் ஏ சிங்கர். அவருடைய ஃபாதர் வந்து ஒரு சிங்கரு, அவர் அதே மாதிரி அவருடைய பொண்ணு லூசியாவும் வந்து என்னவாக இருந்தாங்க, ஷி ஹர் செல்ஃப் பீன் ட்ரைனிங் ஆஸ் ஏ சிங்கர். அவளுக்கும் அந்த ட்ரைனிங் இருந்தது. அண்ட் தே ஹேட் சஃபர்டு ஹாரிபிளி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபாதர் கில் பண்ணிட்டாங்க, ஹோம் டெஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு, இந்த த்ரீ சில்ட்ரன்ஸும் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்வேஷன் வந்துருச்சு. ஸ்டார்வேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க பசியும் பட்டினியும் தான், சாப்பாடே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா கிடைக்கல, ஸ்டார்வேஷன் பட்டினி வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர். ஸோ டியூரிங் த வின்டர் அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்வேஷன், என்ன பண்ணுறதுனே தெரியல. For months, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க இடிஞ்ச அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரபுள் அப்படின்னா அந்த கல்லெலாம் உடஞ்சி உடஞ்சிருக்கும்ல அதுதான், அதெல்லாம் வச்சு மேக் பண்ணி ஒரு ஸ்மால் ஹவுஸ் ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. Then, for 3 years, the Germans ruled the city. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெர்மன், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஜெர்மனுக்கும் அந்த ஜெர்மன் தான் அந்த வாரையே வந்து என்ன பண்ணுது அந்த சிட்டியில் நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜெர்மன் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அதை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிட்டியை. ஃபார் 3 இயர்ஸ் த ஜெர்மன்ஸ் ரூல்டு த சிட்டி. த பாய்ஸ் க்ரீவ் டு ஹேட் த ஜெர்மன்ஸ். ஆனால் இந்த பாய்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஹேட் த ஜெர்மன்ஸ். வென் த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் பிகன் சீக்ரெட்லி டு ஃபார்ம் த வேர் அமங் த ஃபஸ்ட் டு ஜாயின். ஸோ இந்த ஜெர்மன்ஸுக்காக அகைன்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு, எதிர்ப்பு ஒரு இயக்கம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஆரம்பித்தாங்க இந்த வெரோனா சிட்டியில். இந்த 2 பாய்ஸ்லாம் சீக்ரெட்டாக வந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு ஜாயின் பண்ணாங்க. வென் த வார் வாஸ் ஓவர் அண்ட் வி ஹேடு பீஸ் அட் லாஸ்ட், தே கேம் பேக் டு தேர் பிலவர்டு சிஸ்டர் அண்ட் தே ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர் க்ளோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸோ அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த போத் 2 பாய்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் பேக் டு த ஹோம், வீட்டுக்கு வரானுங்க. அங்கே வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய சிஸ்டர் லூசியாவுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஃபரிங் ஃப்ரம் டியூபர் க்ளோசிஸ் ஆஃப் த ஸ்பைன், ஒரு டிபின்னா நமக்கு தெரியும் டியூபர் க்ளோசிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு டிசீஸ் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்திருக்கு லூசியாவுக்கு. She paused, took a quick breath. இதெல்லாம் வந்து யார் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. Did they give up? I do not have to answer that question. They brought her here, persuaded us to take her into the hospital. In the 12 months, she has been our patient. She has made good progress. There is every hope that one day she will walk and sing again. என்ன நடக்குது பாருங்கள், இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஷீ பாஸ்ட், கொஞ்ச நேரம் நிறுத்துறா, டுக் எ குயிக் ப்ரீத் எடுத்துக்கிறான். டிட் தே கிவ் அப்? ஸோ அதோடு அவங்க விட்டுட்டாங்களா அப்படின்னு அந்த ஆத்தர் கேட்குறாரு. ஐ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின். தே ப்ராட் ஹர் ஹியர், உடனே லூசியா வாங்க என்ன பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க. தே ப்ராட் ஹர் ஹியர் persuaded us, எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, persuaded us to take her into the hospital. In the 12 months, she has been our patient. She has made good progress. கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ் அவள் வந்து என்ன பண்ணுறா, எங்களுடைய பேஷண்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே இருக்கிறாங்க. ஷீ ஹாஸ் மேட் ஏ குட் ப்ராக்ரஸ், அவங்களுடைய அந்த
இதில் வந்து என்ன இருக்கு, ஒரு நல்ல ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தேர் இஸ் எவ்ரி ஹோப் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகெயின். ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவோம், இவ்வளோ எழுந்திரிச்சு லூசியாகவும் எழுந்திரிச்சு நடப்பான் அண்ட் ஆல்சோ அவ்வளோ சிங் பண்ணுவோம் அகைன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நர்ஸு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் டியர், வி குட் நாட் கீப் கோயிங் அன்லஸ் வி சார்ஜ் ஃபீ. என்ன பண்ணுறாங்க அந்த நர்ஸ் அகைன் டோல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், இப்போத்திக்கு இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஃபுட் இஸ் அ ஸ்கேர்ஸ், பத்தில் ஃபுட்டு வந்து என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. வி குட் கீப் கோயிங் அன்லஸ் வி சார்ஜ்டு எ ஃபீ, கண்டிப்பாக இந்த ஃபீஸ் ஏதாவது நாங்கள் வாங்கலை அப்படின்னா எங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. பட் எவ்ரி வீக்கு லூசியஸ் பிரதர் ஹவ் மேட் தயர் பேமெண்ட். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரி வீக்கு அந்த டூ ஸ்மால் பாய்ஸும் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க அவங்களுடைய பேமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ஷி ஆண்டட் சிம்பிளி ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டூ நாட் ஆஸ்க், ஆனால் நான் எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறானுங்க, நானும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் எவ்ரி வீக்கு தே மேட் தயர் பேமெண்ட், ஆனால் எவ்ரி வீக் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறானுங்க அவங்களோட பேமெண்ட்டை கட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. ஒர்க் இஸ் அ ஸ்கேர் இன் வெரோனா, அது மட்டும் இல்லாமல் வெரோனா சிட்டியில் ஒர்க்கும் வந்து இடது அதிகமாக இல்லை. But whatever it is, I know, they do it well. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க எவ்ரி வீக்கும் அந்த பேமெண்ட்டை வந்து ஃபீஸை வந்து கட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நர்ஸ். எஸ் ஐ அக்ரீடு தே குடின் டூ இட் பெட்டர். எஸ் இப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஆத்தருக்கு வந்து என்ன புரியுது, ஏன் இவனுங்க வந்து மல்டிபிள் ஜாப்ஸ்லாம் இந்த வேரியஸ் ஜாப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணானுங்க செஞ்சானுங்க, ஷைன்டு ஷூஸு சோல்டு நியூஸ் பேப்பர்ஸு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாத்தையும் வந்து எதுக்கு செஞ்சானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஆத்தருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. எஸ் ஐ அக்ரீடு அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்டு மீ அண்ட் தென் ட்ரோவ் தம் பேக் டு த சிட்டி தே சார் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங் ஃபார் மை பார்ட் ஐ டி நாட் சே எ வேர்டு I knew they would prefer to feel that they had safely kept their secret, yet their devotion had touched me deeply. Finally, the author வந்து என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு, சரி அந்த பசங்க வரட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின் மீ, அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணுறாரு காத்திருக்காரு. அண்ட் தென் ட்ரோவ் தம் பேக் டு த சிட்டி, ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வச்சு என்ன பண்ணுறாரு காரில் திரும்ப அந்த சிட்டிக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. தே சாட் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங், ஸோ அந்த பின்னாடி உட்காந்துருக்க அந்த பசங்க வந்து என்ன பண்ணுறானுங்க பேசாமல் வரானுங்க. ஃபார் மை பார்ட் ஐ டிட் நாட் சே எ வேர்டு, இவரும் வந்து இவருடைய பார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு இவரும் எதுவும் பேசலை, அந்த பசங்களும் எதுவும் பேசலை. தெர் இஸ் எ பீஸ், சைலண்ட்டாக அந்த கார் வந்து என்ன ஆகிட்டுருக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஐ நியூ தே வுட் ப்ரிஃபர் டு ஃபீல் தட் தே ஹேட் சேஃப்லி கெப்ட் த சீக்ரெட், இவருக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட சீக்ரெட்டை இது வரைக்கும் வெளியில் சொல்லலை அதை சொல்லவும் கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்கிறானுங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து அதை என்ன பண்ணிக்க வேணாம் வெளிப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக காரை வந்து என்ன பண்ணுறாரு டிரைவ் பண்ணுறாரு. எட் த டிவோஷன் ஹட் டச்சு மீ டீப்லி, ஸோ அவங்களுடைய அந்த டிவோஷனாக அவங்களுடைய அந்த ஒரு நேர்மையான ஒரு எண்ணம் ஒரு குணம் நேர்மையான அந்த செயல் மற்றவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணலை எதையும் கேட்காம நான் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லாமல் எல்லாத்தையும் அவங்களே செய்கிறாங்கள அந்த டிவோஷன் அந்த சாக்ரிஃபைஸ் ஸோ இதெல்லாம் நினச்சி அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இட் டச்சு மீ டீப்லி, என்னை ரொம்ப வந்து என்ன பண்ணிடுச்சது டச் பண்ணிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இட் த டிவோஷன் ஹேட் டச்சு மீ டீப்லி, வார் ஹேட் நாட் ப்ரோக்கன் தயர் ஸ்பிரிட், their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. So அந்த சிட்டியில் தான் வார் நடந்தது. The war did not broken their spirit. So அந்த வார் வந்து அவங்களுடைய ஹோப்பையோ அவங்களுடைய டிவோஷனையோ அவங்களுடைய நம்பிக்கையோ வந்து என்ன பண்ணலை அப்படின்னா பிரேக் பண்ணலை. Their selfless action brought a new nobility to human life. என்ன பண்ணுது பாருங்கள், ஸோ அவங்களுடைய அந்த செல்ஃப்லெஸ்
செல்ஃபிஷாக இல்லாமல் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆக்ஷன் வந்து பிராட் எ நியூ நொபிலிட்டி டு ஹியூமன் லைஃப். ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து என்ன பண்ணுது, ஒரு ஹியூமன் லைஃபுக்கு கொடுக்குது. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் எ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. ஸோ ஒரு அந்த ஹியூமன் சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல டிவோஷன், சாக்ரிஃபைஸ், ஹோப், இது எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய செயல் மூலிமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாரு ஆத்தர் ஏஜே க்ரோனின் வந்து இந்த லெசனில் சொல்கிறார். நம்ம பார்த்துருப்போம், த ஸ்டோரி இஸ் அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி டிஸ்பிளைடு பை டூ லிட்டில் ஸ்மால் பாய்ஸ் இன் தயர் ஆக்ஷன் டு சேவ் த லைஃப் ஆஃப் தயர் சிஸ்டர் ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ த லெசன், இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அதுதான் சொல்லுது, எ ஸ்டோரி அபவுட் லவ், போத் நிக்கோல் அண்ட் ஜோகப்போ, தேர் லவ் அபவுட் தயர் சிஸ்டர் லவ், டிவோஷன் அவங்க எடுத்துக்கூட அந்த ஆக்ஷனில் அந்த ஒர்க்கில் வந்து ஒரு நேர்மை, சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அவங்களுடைய சிஸ்டருக்காக எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, சின்சியாரிட்டி அவங்க எடுத்துக்கிட்ட ஒர்க்கில் வந்து ஒரு சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி, ஈவன் தோ தே வேர் ஸ்மால் பாய்ஸ் அவங்களுடைய ஆக்ஷனில் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து என்ன இருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த நரேட்டர் வந்து அந்த நரேட்டருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒரு சீக்ரெட்டாக அதை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம், அந்த சின்சியாரிட்டி, அந்த டிவோஷன், அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெசனில் த்ரூ த லெசன் அந்த டூ பாய்ஸ் அவங்கள்ட்டேன்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ், இந்த மாதிரியான அந்த ஒரு இந்த மாதிரியான ஒன்று தான் இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு தேவை அப்படிங்கணும் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து இவங்கள்ட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த த்ரூ திஸ் ப்ரோஸ் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பை ஏஜே க்ரோனி சொல்கிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லெசன்லேருந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளாஸை முடிச்சுக்கலாம்.